அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இந்த குறளின் பொருள், கொக்கானது தன் இறை வரும் வரை காத்திருக்கும் நீர்நிலையில். எப்போ தனக்கான மீன் வருமோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரியான அந்த நேரத்தை பயன்படுத்தி கடத்தனக்கான இறையை வந்து கொத்தி எடுத்துடும். அது அதுக்குரிய தனி ஒரு யுக்தி. அதே மாதிரி தான் நாமளும் இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகிற எல்லாருமே அந்த கொக்கு மாதிரி தான். நமக்கான நேரம் இது, நமக்கான காலம் இது, நமக்கான இறை நமக்கான அரசு பணி தான். அந்த அரசு பணியை ஈஸியாக தட்டி தூக்குற நேரம் இது. ஸோ விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நேரம் இது. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கான இந்த லைவுக்கு எதுக்கு எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய எதிர்வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 இந்த ரெண்டு போட்டித் தேர்வுகளுக்கும் நம்ம எந்த மாதிரி தயாராக போகிறோம், முக்கியமாக அறிவியல் தேர்விற்கு எந்த மாதிரி தயாராக போகிறோம் அப்படின்றத பற்றி ஒரு ஷெட்யூல், ஒரு அட்டவணையை கொடுக்க வந்திருக்கேன். ஏற்க நம்முடைய முத்துக்கணே சார் உங்களுக்கு வந்து ஒரு ஷெட்யூல் கொடுத்துருப்பார். ஸோ அவருடைய சப்ஜெக்டில் இன்றைக்கி நான் சயின்ஸுக்கு கொடுக்குறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முத்துக்கணே சார் நம்முடைய இவர் ஜெயபால் சாரோட நானும் சார் ரெண்டு பேர் சேர்ந்து தான் மேக்ஸ் எடுக்க போகிறோம். அதை பற்றியான ஷெட்யூல் வந்து உங்களுக்கு நாளை நாளை மறுநாள் வந்துடும். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் ஷெட்யூல், அறிவியல் அட்டவணை. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இதை மூன்று பிரிவாக பிரிச்சுருக்கேன். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு பிரிச்சுருக்கேன். ஏன் சார் இப்படி பிரிச்சிங்க அப்படின்னா, அந்த லெவல் 1ல பேசிக்கான சயின்ஸ் இருக்கும், பேசிக்கான தலைப்புகள் இருக்கும். லெவல் 2ல கொஞ்சம் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் லெவல் 2ல. ஸோ லெவல் 3 கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற நோட்ஸ் நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று விதமாக பிரிச்சுருக்கேன். அது எப்படி படிக்கணும், எந்த மாதிரி அதை ட்ரீட் பண்ணணும், பல பேருக்கு பல சந்தேகம் இருக்கலாம். சார் குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் எப்படி பிரிக்க போகிறீங்க, ரெண்டுமே ஒரே சிலபஸாக வேறு வேறையானா? நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஒரே சிலபஸ் இல்லை. ஏன்னா ஏறக்குறைய 6 தலைப்புகளுக்கு மேலே குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் டிஃபர் ஆகும். சார் அப்போ அதை எப்படி நீங்கள் நடத்த போகிறீங்க, எப்படி வந்து எல்லாத்தையும் வந்து காமனாக நடத்த போகிறீங்க, இதுக்கும் இதுக்கு ஒரே மாதிரி கொஸ்டின் வைக்க போகிறீங்களா? குரூப் 2க்கு கொஞ்சம் தரம் உயர்த்தப்பட்ட வினாக்கள் இருக்கும், குரூப் 4க்கு நார்மலாக இருக்கும். சார் வந்து அந்த நம்முடைய பேஜ் அனௌன்ஸ் பண்ணுறப்ப அதுக்கான விளக்கம் கொடுப்பார். இப்போ ரெண்டுக்குமே ஒரே மாதிரி வினாக்கள்லாம் இல்லை. குரூப் 4க்கு அதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கும், குரூப் 2க்கு நல்ல ஹை லெவலில் வினாக்கள் இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்முடைய சயின்ஸ் அட்டவணை எந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், உங்களை எப்படி நாங்கள் படிக்க வைக்க போகிறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பார்க்கலாங்களா? வாங்க. இப்போ நம்முடைய சயின்ஸுடைய அட்டவணை எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிருக்கு, எந்த மாதிரி ரெடி ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். மொத்தம் நம்ம சயின்ஸுக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் 16 வாரங்கள். மொத்தம் 16 வாரம், 16 வீக்ஸ். இதை நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 4 வாரத்தை லெவல் 1னு பிரிச்சிருக்கேன். அடுத்த 5 வாரத்தை லெவல் 2னு பிரிச்சிருக்கேன். மீதி இருக்கக்கூடிய 7 வாரங்களை லெவல் 3னு பிரிச்சிருக்கேன். ஸோ ஏன் இந்த மாதிரி பிரிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் 4 ப்ளஸ் 5 ப்ளஸ் 7 இந்த 16 வாரங்களும் உங்களுக்கு குரூப் 2 குரூப் 4 தலைப்புகள் எடுக்கப்படும். ஸோ எல்லாம் ஒன்றா தான் எடுப்பீங்களானா? இல்லை, நமக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் குரூப் 2 தலைப்புகள் வேறு, குரூப் 4 தலைப்புகள் வேறு. இல்லையே சார், மேக்ஸிமம் ஒன்றா தானே சார் இருக்கும்? உண்மைதான். இருந்தாலும் ஒரு 6 தலைப்புகள் வித்தியாசப்படுது. 6 முதல் 7 தலைப்புகள், ஒரு தலைப்பு வித்தியாசம்லாம் இல்லை, கொஞ்சம் பெயர் மட்டும் மாற்றம் இருக்குது, ஆனால் விஷயமெல்லாம் ஒன்று தான். அப்போ இந்த 6 தலைப்புகள் எப்படி நடத்த போகிறீங்க? இப்போ குரூப் 2க்கே நடத்திட்டு போனால் இந்த 6 மிஸ் ஆகிரும் இல்லையா? ஓகே, இதுக்காக தான் இந்த பிளான் பண்ணேன். நல்லா கவனிங்க, எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்குன்னு சொல்கிறேன். இந்த முதல் 4 வாரங்களுக்கு பார்த்தீங்களா, அதில் முதல் 3 வாரம் குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் காமனான டாபிக் நடத்துவோம். இந்த முதல் 4 வாரம் சார், அந்த 4வது வாரம் என்ன பண்ண போகிறீங்க? முதல் 3 வாரம் என்ன பண்ண போகிறேன்? குரூப் 2 அண்ட் குரூப் 4. ஸோ காமனான டாபிக்கை எடுத்து உங்களுக்கு டெஸ்ட் வச்சு முடிச்சிருவோம். சார் டெஸ்ட் வைக்கிறப்ப எப்படி, ஒரே மாதிரி கொஸ்டின் வைப்பீங்களான்னு? இல்லை, பழைய மெத்தட் மட்டும் கிடையாது. குரூப் 2க்கு தனி கொஸ்டின், குரூப் 4க்கு தனி கொஸ்டின், ரிவ்யூ ரெண்டுக்கு தனித்தனி எக்ஸ்பிளனேஷன். நான் ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன், எக்ஸ்பிளனேஷன் இல்லாத கொஸ்டின் பேப்பர் வெட்டி தான். எதுவும் அந்த நேரத்தில் உங்களுக்குடைய மதிப்பெடலுக்கு பயன்படுமே தவிர, அது போட்டித் தேர்வுக்கு பயன்படுமானால் நிச்சயம் குறைவாக தான் பயன்படும், பயன்படும் மறுக்கலை, கம்மியான அளவு தான் பயன்படும்.
ஆனால் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா அது மிகச்சிறந்த ஒரு முடிவு, மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். ஓகே, இப்போ முதல் மூணு வாரத்துக்கு குரூப் டூவும் குரூப் ஃபோரும் காமன் டாபிக். அப்போ மீதி இருக்கக்கூடிய ஒரு வாரம், அந்த ஒரு வாரத்தில் மொதல் மூணு நாள் திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் டூ குரூப் டூ டாபிக் எடுப்பேன். அந்த மூணு நாளுக்குள்ளே முடிகிற மாதிரி ஒரு டாபிக் எடுப்பேன். சார் அந்த மீதி ரெண்டு நாள் சார் வியாழன் வெளி என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் டாபிக் எடுப்பேன். ஸோ இந்த ஆறு டாப்பிக்கில் ஒரு டாபிக் இங்கே கவர் ஆயிரும். இதே மாதிரி இங்கே கடைசி ஒரு ரெண்டு வாரம், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வாரத்துக்கு இப்போ பிரிச்சிருக்கேன். அப்போ இங்கே என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா முதல் நாலு வாரத்துக்கு குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் காமனாக டாபிக் போகும். அந்த கடைசி அஞ்சாவது வாரம் இதே மாதிரி ரெண்டாக பிரிச்சிருக்கேன். அப்போ இதில் இன்னொரு டாபிக் எடுத்து இங்கே முடிச்சிருவேன். ஏன்னா குரூப் டூக்கு தனி கொஸ்டின், குரூப் ஃபோர் தனி கொஸ்டின்றப்ப தனித்தனி எடுத்துடலாம், நோ ப்ராப்ளம். இதே மாதிரி இங்கே வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தலைப்புகள் வச்சுருக்கேன். அப்போ அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனால் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுவோம் சார். அப்போ வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா கவனிக்கிற மாதிரி இருக்குமே, குரூப் ஃபோரை மட்டுமே நம்பியிருக்க சில பேரில் இருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது நடத்துகிறப்பே சொல்லிடுவேன், இது வரைக்கும் குரூப் ஃபோர் போதும், இதுக்கப்புறம் குரூப் ஃபோர் கவனிக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னுவேன். நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணி வெளியே போயிருங்க, போய் உங்கள் வேலையை பாருங்க. யாருக்கு தேவை இருக்காங்களோ அவங்க பார்த்துக்கணும், ஓகேங்களா? ஏன்னா காலத்தின் அருமையை கருதி நாங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கோம். ஓகே சார், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டீங்க, இது ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வகுப்புகளுக்கு நேரடியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் எல்லா பாடங்களும் நடத்தி முடிச்சிருப்பேன். டெலகிராமில் ஃப்ரீ சேனலில் ஆறு டு எட்டு கொடுத்துருப்பேன், ஒன்பது பத்து முடிச்சிட்டேன். இப்போ ரீசெண்டாக வந்தவங்க மட்டும் ஒன்பதில் பாதி நிற்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பத்து கொடுத்து முடிச்சிட்டோம், அதுக்குள்ளே கால் ஃபார் விஷயம் வந்ததுனால ஸோ உடனே ரூம் செட் பண்ணி நாங்கள் கிளாஸுக்கு ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா திரும்ப நடத்த போகிறோம் அப்படின்றத ஒரு தைரியத்தில் தான் கவனிங்க. ஏன் அப்படி கிளாஸ் எடுத்தீங்க, திரும்ப ஏன் உள்ளே வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுடைய குரூப் டூ மெயின் டிஸ்கிரிப்டிவ் தலைப்பு, ஸோ எழுதணும் நீங்கள். இப்போ ரீசெண்டாக முத்துக்கனே சார் வந்து ஒரு ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சிருந்தார், அதாவது ஒரு மாதிரி வினாத்தாள் அனுப்பிச்சிருந்தார், டிஎன்பிசியுடைய மாதிரி வினாத்தாள். அதில் டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸில் அதிகமாக ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ். யார் யார் பார்த்துருக்கீங்களோ அவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்போ சயின்ஸ் தான் உங்களை அரசு அதிகாரியாகவே ஆக்க முடியுது சார், மற்ற வாய்ப்பு இல்லைன்னா இருக்குது. ஆனால் மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவில் ஒருத்தர் குரூப் டூ அரசு அதிகாரி ஆகணும்னா நிச்சயமாக ஒரு சயின்ஸ் செய்யாமல் ஆக முடியாது. காரணம் என்னன்னா, உங்களுக்கு மூன்று மதிப்பெண், எட்டு மதிப்பெண், முப்பது மதிப்பெண் பிரிச்சிருக்காங்க. மூன்று மதிப்பெண் நாலஞ்சு கேள்வி கேட்டு வச்சுருக்கான், எட்டு எட்டு மார்க்கெலாம் ஒரு ஒன்று ஆர் டூ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டூ கொஸ்டின். ஏங்க கடைசியாக கேட்டிருக்கூடிய முப்பது மார்க் வேணா மொத்தமே ரெண்டு தான் எழுதணும், நீங்கள் ரெண்டு எட்டு முப்பது அறுபது மார்க்கு, அதில் ஒரு கேள்வி சயின்ஸ் கேள்வி. அதை நான் ஏற்கனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நடத்திருக்கேன், பழைய பேச்சுக்காரங்களும் தெரியும். நான் ரெகுலராக போன அகாடமியில் நடத்திருக்கேன், நம்ம அகாடமியில் நடத்திருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயனி ஆரம், அணு ஆரம், எலக்ட்ரான் கவர்தன்மை, எலக்ட்ரான் ஆட்டம், ஸோ அயனிக் ரேடி, அட்டாமிக் ரேடி, அதோட பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ இந்த மாதிரி தலைப்புகளை வரிசையாக நோட்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த நோட்ஸை அப்படியே கேட்டிருக்காங்க, முப்பது மார்க் கொஸ்டின். நான் அதற்கான அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அப்படின்னு ஒரு வீடியோவில் வருவோம், சார் சொல்லியிருப்பார். போகிற போக்கில் அப்படி ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்து டக்குன்னு உங்களுக்கு போட்டு போயிடுவோம், அதை நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம நடத்தக்கூடிய விஷயங்கள் நேரடியாக முக்கியமாக அது வருது. அப்போ என்னென்னா, நம்ம டெப்த்தாக படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, கான்செப்டை புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு படிக்கிற யாருமே போட்டித் தேர்வில் தோல்வி தழுவ மாட்டாங்க. யார் யார் ஒன்லைனில் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு குரூப் ஃபோர் வரைக்கும் ஓகே, ஏன்னா தட்டி 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 மனப்படம் பண்ணி வச்சுருப்பாங்க, போனால் டக்கு டக்கு நடிச்சு வந்துடலாம். பட் டிஸ்கிரிப்டிவ்னு வந்துட்டால் கான்செப்ட் தெரியாமல் உங்களால் கால் இஞ்சு கூட நகர முடியாது. இனி வரக்கூடிய போட்டித் தேர்வுகள் எல்லாமே அப்படி தான் இருக்க போகுது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கான்செப்டை புரிஞ்சு படித்தா ஈஸி. நம்முடைய அறிவியல் வகுப்புகள் பழைய மாணவர்கள் தெரியும், உங்களுக்கு கான்செப்ட் புரியாமல் அந்த இடத்த விட்டு வெளியே போக மாட்டேன். அது ஒரு மணி நேரம் வீடியோ ஆனாலும் ஆனதான், முக்கால் மணி நேரம் வீடியோ ஆனாலும் ஆனதான். என் உசக்க சொல்லிங்க சார், முக்கால் மணி நேரத்துக்கு மேலே போன வீடியோ பார்க்க முடியல சார். உண்மைதான், கஷ்டம்தான், ஆனால் அரசு அதிகாரி ஆகணுமா இல்லையா? பல பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வீடியோ கொடுத்தாலும் பார்க்குறதுக்கு தயாராக இருக்காங்க, ஏன்னா அவங்க எப்படியாவது ஒரு வேலைக்கு போகணுன்னு இருக்காங்க. யாருக்கு முக்கால் மணி நேரம் ஒருத்தபுல இருக்கோ அவங்க பாருங்கள், ஒன்றரை மணி நேரம் தேவை இருக்கிறவங்க அதில் ஃபுல்லாக பார்த்துங்க. சரி, இப்போ அப்படி தான் கொடுக்க போகிறீங்கன்னா இல்லை, இப்போ நாங்கள் கொடுக்குற வீடியோக்கள் காலைல வர லைவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய உங்களுக்கு முக்கால் மணி நேரம் தான் இருக்கும் அதிகபட்சம். சார் வந்து முத்தின சார் ஹாஃப் அன் அவர் தான் சொல்லியிருக்காரு, நான் தான் என்னால் ஹாஃப் அன் அவரில் முடியாது, ஏன்னா கான்செப்ட் புரிய வைக்காமல் நகர மாட்டேன். அதனால் முக்கால் மணி நேரம் கேட்டிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு ஹாஃப் அன் அவரில் முடிச்சிருவேன், இல்லாட்டி முக்கால் மணி நேரம் போகும். ஓகே, இந்த மாதிரி தான் நான் உங்கள் சயின்ஸ் ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பிடிஎஃப் இப்போ நான் கொடுக்குறேன், டிஸ்பிளே பண்ணுறேன், அதை பற்றி பேசுவோம்.
அந்த பிடிஎஃப் வந்து நான் கீழே லிங்க்ல கொடுக்க சொல்றேன், டவுன்லோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா. நம்முடைய சயின்ஸ் ஷெடியூல் அறிவியல் அட்டவணை இதுதான். மொத்தம் 16 வாரம், அதில் லெவல் 1ல 4 வாரம், லெவல் 2ல 5 வாரம், லெவல் 3ல 7 வாரமாக பிரிச்சிருக்கேன். ஓகே, லெவல் 1 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ சொல்கிறேங்க. அவனிங்க முதல் வாரத்தில் வெப்பமும் வெப்பம்ன்ற டாபிக், எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கும் நடத்த போகிறேன். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குரூப் 2ல இருக்கும், குரூப் 4ல இருக்கும். ஓகேங்களா, ரைட். அதே மாதிரி ரெண்டாவது தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வாரம் அமிலம் காரம் உப்புகள், ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு, ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 4 ரெண்டுக்குமே காமனான டாபிக் தான். மூணாவது சுற்றுச்சூழல், இதுவும் குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் காமனான டாபிக். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த சுற்றுச்சூழலில் பார்த்தீங்கன்னா நம்முடைய குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ்க்கான மிக முக்கியமான வினாக்கள் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சுற்றுச்சூழல் சார்ந்த சட்டங்கள், அப்புறம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நிறுவனங்கள், தேசிய நிறுவனங்கள், நம்முடைய மாநில அளவிலான நிறுவனங்கள், உலக அளவிலான நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களை பற்றி கேட்பாங்க. நான் நடத்துகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு. இதையே சார் முன்னாடியே வச்சுருக்கீங்க அப்படின்னா சுற்றுச்சூழலை எளிமையாக முடிச்சிடலாம். அதுக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது தலைப்பு, நான் சொன்னேன் பார்த்தீங்களா எங்கே வேறுபடும் அப்படின்னு. ஸோ அது இங்கே இருக்குது பாருங்கள், ரெண்டாக பிரிச்சுட்டேன். இதில் திங்கள் செவ்வாய் புதன், மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே, இந்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் நடத்துவேன். இது குரூப் 2ல இருக்குது, ஆனால் இதில் இல்லை, குரூப் 4ல இல்லை. அப்போ மீதி இருக்கக்கூடிய ரெண்டு நாள் புதிய உருவாக்கம் மற்றும் கண்டுபிடிப்புகள், சயின்ஸ் இன்னோவேஷன் அண்ட் டிஸ்கவரிஸ். அப்போ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் முடிச்சிடலாம். அப்போ இதில் வந்து நான் குரூப் 2க்கு நடத்திருக்கேன், குரூப் 4 நடத்திருக்கேன். இந்த வாரத்தில் வரப்போ இந்த அண்டம் சம்மந்தமாக மட்டும் குரூப் 2க்கு போயிடும், சயின்ஸ் இன்னோவேஷன் அண்ட் டிஸ்கவரிஸ்க்கு வந்து குரூப் 4 போயிடும். ஸோ ரெண்டு கேட்குறவங்களுக்கு சார் அதுவும் கொடுத்துருவார், விளக்கம் தனித்தனியாக கொடுக்கப்படும், ரைட்டுங்களா. இப்போ ஏறக்குறைய இந்த ஆறு தலைப்பில் ஒரு தலைப்பு முடிச்சிட்டோம். அப்போ நம்ம லெவல் 1 முடிக்கிறப்ப ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான சில தலைப்புகளை கடந்திருப்போம். ஓகே, லெவல் 2 எப்படி இருக்குன்னு பாருங்கள். விசை மற்றும் இயக்கம், பெரிய கடல், இது அதே மாதிரி தான் காமனான தலைப்பு குரூப் 2க்கும் குரூப் 4க்கும். மின்னோட்டவியல் காந்தவியல் குரூப் 2க்கும் குரூப் 4 காமன். இதில் குரூப் 2க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மின்காந்தவியல், புரியுதுங்களா, எலக்ட்ரோ மேக்னட்டிசம். அதில் குரூப் 2க்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா போதும், குரூப் 4க்கு ஜஸ்ட் சில விஷயங்கள் நடத்தவே அது மட்டும் போதும். அடுத்து பிஹெச், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், பெட்ரோலிய பகுதி பொருட்கள், அதாவது பிஹெச், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், இது குரூப் 2க்கு குரூப் 4க்கு காமன். ஆனால் பிஹெச் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல இருக்காது. சார் அப்போ வந்து நடத்த வேண்டிய அவசியம் இல்லையா? நிச்சயமாக இருக்குது, அமிலங்கள் காரங்கள் உப்புகளும் கொடுத்துருக்காங்க, அதன் மூலமாக தான் பிஹெச்சும் வருது. அதை கேட்கக்கூட வந்து என்ன இது இருக்குது, அதனால் கேட்க வாய்ப்புகள் உண்டு. அதனால் நான் நடத்திடுவேன், அது பெரிய விஷயம்லாம் இல்லை, ஒரு 20 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாவது வாரம், நான் சொன்ன மாதிரி இந்த வேறு கலரில் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, இந்த ரெண்டுமே குரூப் 4க்கான தலைப்புகள். இது ஜெனட்டிக்ன்றது குரூப் 2க்கான தலைப்பு. இதை 4 நாள் எடுக்கிறேன், ஏன்னா ரொம்ப பெரிய தலைப்பு, ரொம்ப நுணுக்கமான தலைப்பு, ஏன்னா இதை ஹையர் செகண்டரி லெவலுக்கு நடத்துவேன். அதனால் இதை 4 நாள் எடுத்திருக்கேன். அறிவியல் ஆய்வங்கள் ஜஸ்ட் 1 நாள் போதும், 1 நாள் வீடியோவில் முடிச்சிடலாம். அடுத்து 9வது வாரம் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து, உடல் நலம், சுகாதாரம், இந்த 3 தலைப்புகள் பார்த்தீங்கன்னா குரூப் 2 தலைப்புகள். இதை மொதல் 3 நாளும், மீதி இருக்க 2 நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அளவியல் தலைப்பு, அளவீடுகள் இருக்கு இல்லையா, மெஷர்மெண்ட்டு, இயற்பியல் அலகுகள், இந்த எஸ்ஐ யூனிட்லாம் கேட்போம் பார்த்தீங்களா, அதை வந்து எதில் வச்சுருக்கேன்னா குரூப் 4க்கு வச்சுருக்கேன். அப்போ மொதல் 3 நாளைக்கு ஊட்டச்சத்து, உடல்நலம், சுகாதாரம், இது குரூப் 2 டாபிக். மீதி இருக்கக்கூடிய 2 நாளுக்கு ஈஸியான விஷயம் தான், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இயற்பியல் அளவுகள், அதுவும் எஸ்ஐ யூனிட்டும் கேட்க போகிறேன், அளவீடுகள். ஸோ இது எல்லாமே சேர்த்து குரூப் 4, அதுக்கு தனி எக்ஸாம், இதுக்கு தனி எக்ஸாம், ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் 2 ஓவர் ஆயிரும், லெவல் 2ல பார்த்தீங்கன்னா 2 குரூப் 4 டாபிக் பார்த்துட்டோம், ஸோ மொத்தம் 3 பார்த்தாச்சு. இப்போ லெவல் 3, இது எல்லாமே கொஞ்சம் கடினமான தலைப்புகள் தான், பட் என்னென்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சொல்கிறேன் கவனிங்க. பொது அறிவியல் விதிகள், இது குரூப் 2க்கு குரூப் 4 காமன் தான், ரெண்டுலேயுமே இருக்குது. லைட் அண்ட் சவுண்டு, பார்க்க தான் 2 எழுத்து இருக்குமே தவிர மிக அதிக அளவிலான பகுதியில் உள்ளடக்கியது, இது குரூப் 2 குரூப் 4. சரி, இதை வந்து ஒரு 5 நாளில் முடிக்க முடியுமானா, சாத்தியம் கம்மி தான்.
நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், ஒலி ஒலியை அஞ்சு நாளில் முடிக்க முடியாது. அப்போ என்ன சார் பண்ணுவீங்கன்னா, நம்மளை எடுத்து நம்ம பழைய வீடியோக்கள் இருக்குது, தெளிவாகவே எடுத்திருப்பேன், பல மாணவர்களுக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக பாருங்கள். நான் ஓவராலாக சொல்லிடுவேன், அஞ்சு நாளுக்குள்ளே ஏறக்குறைய கவர் பண்ணிடுவேன். அங்கே ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் ஆகலாம், அந்த ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு நாங்கள் வீடியோக்கள் கொடுத்துறோம். ஓகே, அடுத்து 12வது தலைப்பு பாருங்கள். இந்த தலைப்பு தான் ரொம்ப மிக முக்கியமான தலைப்பு, கார்பனும் அதன் சேர்மங்களும். கார்பன் அண்ட் இட்ஸ் காமன் சார், இதை நாங்கள் குரூப் 2 சிலபஸ்லேயும் பார்த்தோம், குரூப் 4 சிலபஸ்லேயும் பார்த்தோம், ரெண்டுலேயுமே இல்லையே சில பேர் சொல்லுவீங்க. தனிமங்கள் சேர்மங்கள் தலைப்பில் இது ஒரு உட்பகுதி, உட்பகுதியாக இருந்தாலும் மிகப்பெரிய பகுதி கார்பன் அண்ட் இட்ஸ் காமன். ரெண்டுலேயுமே ஈவனாக உண்டு, ரெண்டுலேயுமே கேள்வியில் கேட்பாங்க. நீங்கள் பழைய கேள்வியில் எடுத்து பாருங்கள், கேட்பாங்க. ரொம்ப கடினமான பகுதியும் கூட இது, நாங்கள் நான் நடத்துகிறேன், நம்மளுடைய புக்கில் இருக்கிறத நான் அப்படியே நடத்திடுவேன், கவலைப்படாதீங்க. ஸோ குரூப் 2 குரூப் 4க்கு ரெண்டுமே கவர் ஆகும். இன்றைக்கி சிலபஸில் பார்த்தா இந்த தலைப்பு இருக்காது, ஆனாலும் தனிமங்களும் சேர்மங்களும் இது கவர் ஆகும். அடுத்து 13வது தலைப்பு, மனித நோய்கள், ஹியூமன் டிசீஸ். இன்னொன்று பறவு மற்றும் பறவை நோய்கள். ஸோ நோய்கள்ன்றத நான் காமனாக தான் எடுப்பேன், அதில் குரூப் 2க்கு என்னது குரூப் 4க்கு நான் சொல்லிடுவேன். நீங்கள் அதை மட்டும் படிச்சுட்டாலே போதும், இது என்னுடைய நோட்ஸ் நிறையா இருக்கும், சரிங்களா? ஓகேப்பா. 14வது வாரம், உயிரினங்களின் வகைப்பாடு. இதில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்வாங்க. இதை முதல் 3 நாளைக்கு குரூப் டூ டாபிக் இது. பட் சுவாச மண்டலம்ன்றது ரெசிபிரேஷன் சிஸ்டம், இது வியாழன் வெளிதாக எடுக்கிறேன், 2 நாள் எடுக்கிறேன். இந்த மிக முக்கியமான தலைப்பும் கூட, ஏன்னா இதை சார்ந்து ஒரு தலைப்பு எதில் கேட்டிருக்காங்க, நம்முடைய குரூப் 2 டிஸ்கிரிப்டில் கேட்டிருக்காங்க, சுவாச மண்டலம் சம்மந்தமான ஒரு நோயை பற்றி கேட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான தலைப்பு, 2 நாள் எடுப்பேன், ஓகேங்களா? அடுத்து 15வது வாரம், உடல் இயங்கியல், மிகப்பெரிய கடல் பயாலஜியிலே, ஏன்னா இந்த ரெசிபிரேஷன் சிஸ்டமும் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். ஏறக்குறைய இருக்கக்கூடிய மனிதனில் இருக்கக்கூடிய 10 மண்டலங்கள், 10 சிஸ்டத்தையும் நடத்துவோம், சரிங்களா? ஓகே, இது குரூப் 2 டாபிக். அதில் ஒரு சப் டாபிக் தான் இனப்பெருக்க மண்டலம். இது முழுசையும் கொடுக்காமல் இனப்பெருக்க மண்டலத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுருக்காங்க, இதில் குரூப் 4ல். அப்போ இது நடத்துகிறப்பே கவர் ஆயிரும், ஆனால் இதை கடைசியாக நடத்துவேன். அப்போ இது குரூப் 2 காரங்களும் படிக்கணும், குரூப் 4 காரங்களும் படிக்கணும். சரி, இங்கே குரூப் 4 மட்டும் தான் சார் போட்டிருக்கீங்க, நம்ம இதில் அதுதான் கொடுத்துருக்கான். ரீப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை எதில் கொடுத்துருக்காங்க, நம்முடைய குரூப் 4ல கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து இதில் கேள்வி கேட்பாங்களான்னா கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம், ஏன்னா உடல் இயங்கல் அதுவும் இன்க்ளூடு தான். ஒருவேளை தனியாக குரூப் 4 கொடுத்ததுனால இதை கேள்வியில் கேட்காமலும் விட வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் தனியாக பிரித்தே கொடுத்துட்டேன். 16வது வாரம், எலக்ட்ரானிக் தகவல் தொடர்பு அமைப்புகள். ஒவ்வொரு புக்லேயும் கடைசி ரெண்டு பாடம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2 பாடம் அல்லது 1 பாடம் இருக்கும். ஸோ அதில் நமக்கு தேவையான விஷயங்களை படிச்சுட்டா போதும். அதையும் தாண்டி இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய நம்முடைய ஃபேஸ்புக்கை பற்றியும் முகநூல் பற்றியும், சாரி மணிக்கு 2 தான், அதை மெட்டான்னு மாற்றிட்டாங்க. ஸோ ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலகிராம், வேறு புது புது அப்ளிகேஷனை பற்றி நிறையா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதை சார்ந்த தகவல் இதில் இருக்கும், புக்கை தாண்டி அதையும் நான் நடத்துவேன், ஓகேங்களா? கடைசி டாபிக் ரத்தம், எனக்கு கடைசியாக ரத்தம் வந்துடும், ஓகே. ஏன்னா ரத்தம் டாபிக் ரொம்ப மைனூட்டான டாபிக், நிறைய ஒன்வெட் இருக்குது. ஸோ அதுக்கு நான் எத்தனை நாள் கொடுத்துருக்கேன், 3 நாள் கொடுத்துருக்கேன். குரூப் 2 டாபிக் 2 நாள் தான் கொடுத்துருக்கேன், இதுக்கு 3 நாள். ஏன் 2 நாளில் முடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நாள் ஒரு நாள் முன்ன பின்ன எங்கேயாச்சும் மாறிடலாம் டேபிள், ஏன்னா உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படும், அல்லது எனக்கு ஏதாச்சும் ஒரு தவிர்க்க முடியாத சூழல் ஏற்படலாம், அந்த மாதிரி நேரம் வந்தால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளட் டாபிக் முடித்தா இப்போ பார்த்தீங்கன்னா 6 அந்த எக்ஸ்ட்ரா இருந்தக்கூடிய குரூப் 4 இருக்கிற டாப்பிக்கில் கவர் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம், தேர்வுக்கு சிறந்த முறையில் தயாராகிடும். நான் திரும்ப சொல்கிறேன், என்னுடைய வகுப்புகள் டிஸ்கிரிப்டுக்கும் ரிலேட்டடாக தான் இருக்கும். இப்போ நான் நடத்துறது போக மீதி என்ன நடத்துவேன், நம்ம மெயின் பேஜ் வரப்போ திரும்ப முறை ரீகால் பண்ணிவிட்டு அது இதை தவிர்த்து இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய தலைப்புகளை நான் குரூப் 2 மென்ஸ்க்கு நடத்துவேன், ஓகேங்களா? நம்ம எல்லாத்தையுமே தயாராக இருக்கணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நமக்கான காலம் வந்துருச்சு, இந்த சயின்ஸ் சொல்றதை பற்றி ஃபீட்பேக்கை தாராளமாக கொடுங்க. ஏன்னா உங்கள் சஜஷன் கொடுத்தீங்கன்னா ஏதாவது சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம், பண்ண மாட்டேன் சரியாக தான் இருக்குது, ஏதாச்சும் 1-2 மிஸ் ஆகியிருந்தால் கூட நீங்கள் சொன்னீங்கன்னா பண்ணிக்கலாம். ஒரு சில தலைப்புகள் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன், அதுக்கு சில நான் நடத்துகிறப்ப சொல்கிறேன். ஏன்னா 1-2 மட்டும் அது புக்லேயே இருக்காது, எப்படி இருக்கும், நம்முடைய தத்துவ ரீதியில் இருக்கும், சைக்காலஜி ரீதியில் இருக்கும், அது நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது போக மீது எல்லாமே கவர் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்டிவ் வந்து சேர்த்து நடத்துறதுனால கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு தனியாக நோட்டு போட்டு எழுதுங்க, நோட்டு போட்டு தனியாக ரெடி பண்ணுங்கள், அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்டுங்களா? ஓகே, நம்முடைய நேரலை தேர்வு இந்த அட்டவணையுடைய முதல் செடலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன், சரிங்களா? எனக்கு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்,
ஃபீட்பேக் கொடுக்கலாம், சந்தேகங்களை கேட்கலாம். நம்முடைய உங்களை மென்டாருக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன், அவங்க கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கறது உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா எனக்கு இதில் கேளுங்க, நான் உங்களுக்கு திருப்திப்படுத்துகிற மாதிரி என்னுடைய பதில் உங்களுக்கு இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதாவது ஒர்க்கில் இருந்தனா கொஞ்சம் யோசிப்பினா தவிர மற்ற உங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய பதில் இருக்கும். ஓகேங்களா? நல்லபடியாக படிங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல்.